अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा ऋषभ योगीश्वरर் சரித்திரம் வந்து தசகம் 20ல அழகா நாராயண பட்டதிரி வர்ணிக்கிறார் பிரியவ்ரதஸ்ய பிரியபுத்ர பூதாத் ஆக்னீத்ரராஜாத் உதிதோ ஹி நாபிஹி த்வாம் த்ருஷ்டவானிஷ்டதமிஷ்டி மத்யே தவைவ துஷ்டியை கிருதயஜ்ஞ கர்மா பிரியவ்ரதஸ்ய பிரியவ்ரதனுடைய பிரியபுத்திரனான பிரியபுத்ர பூதாத் ஆதாக்கும் ஆக்னீத்ரராஜா அப்படிங்கிறவராக்கும் பிரியவ்ரதனுடைய புத்திரன் அந்த ஆக்னீத்ரராஜாவுடைய புத்திரனாக்கும் நாபி அப்படின்னு சொல்கிறார் பகவானுடைய பிரீதிக்கு வேண்டி பலன் எதிர்பார்க்காமல் யாகம் பண்ணும்போ யாக மத்தியத்தில் பக்தாபீஷ்ட பிரதனான பகவான் பிரத்யக்ஷமாக பார்க்குறார் அதாவது இது என்ன அப்படின்னா சுவயம்புவ மனுவுடைய மூத்த மகனான பிரியவ்ரதனுக்கு பர்ஹிஷ்மதி அப்படிங்கிற மனைவியில் 10 ஆண் புத்திரர்கள் பிறந்தா அதில் மூத்த பையனாக்கும் ஆக்னீந்திரன் அவருக்கு பூர்வ சித்தி அப்படிங்கிற அப்சர ஸ்திரீயில் ஜென்மம் எடுத்த புத்திரனாக்கும் நாபி அந்த நாபி யாகம் பண்ணின்னு இருக்கிற மத்தியத்தில் பகவானை பிரத்யக்ஷமாக பார்க்குறார் அபிஷ்டுதஸ்தத்ர முனீஸ்வரைஸ்த்வம் ராஜ்ஞஸ்வதுல்யம் சுதமர்த்தியமானஹ ஸ்வயம் ஜனிஷ்யேஹம் இதி ப்ருவாணஹ திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே பகவானே முனீஸ்வரன்மாரால் துதிக்கப்பட்ட உங்களுக்கு சமமான ஒரு புள்ளையை ஒரு புத்திரனை தானம் பண்ணணும் அப்படின்னு ராஜா கேட்டாராம் பகவான்கிட்ட அப்போ பகவான் சொல்கிறார் ஸ்வயம் ஜனிஷ்யேஹம் நானே அவதாரம் பண்ணுறேன் நானே உனக்கு வந்தா பண்ணுறேன் ஏன்னா பகவானுக்கு துல்லியமாக யாரும் இல்லையே பகவானுக்கு பகவான் தான் துல்லியம் அதனால் நானே வந்து அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த யாக அக்னியில் திரோததாபர்ஹிஷி விஸ்வமூர்த்தே யாக அக்னியில் அந்தர்தானமானார் நாபிப்ரியாயாம் அதமேருதேவியாம் த்வம் அம்சதோ பூத் ரிஷபாபிதான அலோக சாமான்ய குண பிரபாவ பிரபாவிதாசேஷ ஜன பிரமோத அதுக்கப்புறம் நாபிராஜாவினுடைய மனைவி மேருதேவியாம் மேருதேவியில் அம்சம்னால ரிஷபன் அப்படிங்கிற பேரில் அலோக சாமான்யம் லோ குணங்களும் அலோக சாமானிய குணப்பிரபாவ குணமும் பிரபாவும் மகாத்மியமும் ஆனால் சமஸ்த ஜனங்களுக்கும் ஜன பிரமோத சமஸ்த ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி அவதாரம் பண்ணினாராம் இந்த ஸ்லோகத்தில் ரிஷப உடைய அவதாரம் ஜெய் போலோ ரிஷப யோகீஸ்வர மூர்த்திக்கு ஜெய் त्वयि त्रिलोके भृतिराज्यभारं निधाय नाभिः सह मेरुदेव्या तपोवनं प्राप्य भवन्निषेवी गदः किलानन्दपदं पदं ते त्रिलोकी அப்படிங்கிற த்ரிலோகிபதியான அந்த பகவான்கிட்ட தன்னுடைய ராஜ்யபாரம்
ராஜ்யபாரம் கொடுத்துட்டு நாபிராஜாவு மனைவியான மேருதேவி கூட தபோவனத்தில் போனார். அதாவது தன்னுடைய புத்திரன்ட்ட பகவான் சாக்ஷாத் பகவான் அவதாரம் பண்ணியிருக்காரு, அந்த பகவான்கிட்ட தன்னுடைய ராஜ்யபாரத்தை எல்லாம் கொடுத்துன்னு நாபிராஜா என்ன பண்ணாராம், தன்னுடைய மனைவி மேருதேவியை கூட்டிண்டு தபோவனத்தில் போனார். தபோவனம் பிராபிய அப்படி பகவத் பக்தி மனசோட தபஸ் அனுஷ்டிச்சுண்டு பரமானந்த கதியை வைகுண்ட பதத்தை கிலானந்த பதம் பதம் தே வைகுண்ட பதத்தை அவர் அடைந்தார்கள் அந்த தம்பதிகள். இந்திரஸ்வதுத்கர்ஷ கிருதாதமர்ஷாத் பவர்ஷனாஸ்மின் அஜனாபவர்ஷே யதா ததா த்வம் நிஜ யோக சக்தியா ஸ்வவர்ஷமேன வியததா சுவர்ஷம். பகவான்கிட்ட இருக்கிற அசூயையால் இந்திரன் என்ன பண்ணுறாராம், இந்திரஸ்துவதுத்கர்ஷ கிருதாதமர்ஷாத் இந்திரன் அந்த ராஜ்யமான அஜனாபவர்ஷம் அப்படிங்கிற ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் தானே பகவான் ரிஷபயோகீஸ்வரர் அரசாட்சி பண்ணிட்டு வரா. அப்போ அந்த ராஜ்யத்தில் மழை பெய்யாமல் ஆக்கினாராம். வவர்ஷ நாஸ்மின் மழையே பெய்க்காமல் இருந்தால் மழை பெய்யாட்டா எவ்வளோ கஷ்டம், ஜலம் கிடைக்காட்டா. அப்படி பண்ணினதும் என்ன பண்ணுறார் பகவான், நிஜயோக சக்தியா பகவான், ஓஹோ இந்திரனுக்கு இவந்திரன் இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சி தன்னுடைய யோக சக்தினால் ஸ்வவர்ஷமேனத் தன்னுடைய மழையை வர்த்தின்றாராம். அப்படி நல்ல சுவர்ஷம் நல்ல மழை பொழிஞ்சுதாம் பகவான். ஏன்னா பகவான் தானே அந்த சக்தியை கொடுக்கிறார் இந்திரருக்கு. அப்போ அந்த சக்தி பகவான்கிட்ட இருக்கு இல்லவோ, பகவானுக்கு என்ன மழை பெய்ச்சா என்ன அவ்வளோ சுலபமாச்சே அப்படிங்கிற மாதிரி இந்திரனுடைய அந்த அசூயையை போக்குறதுக்கு பகவான் இப்படி ஒரு லீலையை பண்ணினார். ஜிதேந்திர தத்தாம் கமனீம் ஜெயந்தீம் அதோத்வஹன் ஆத்மரதாஷயோபீம் அஜீஜனஸ்தத்ர சதம் தனூஜான் ஏஷாம் க்ஷிதீஷோ பரதோக்ரஜன்மா. அதுக்கப்புறம் பகவானோட பலவீர பராக்கிரமங்கள்னால தோல்வி அடைஞ்சாராம் இந்திரன். தோல்வி அடைந்ததும் என்ன பண்ணுறார், தன்னுடைய புத்திரியான ஜெயந்தீம் ஜெயந்தியை பகவானுக்கு மனைவியாக கொடுக்கிறார். இன்னுட்டு சொல்கிறார், பகவானே பகவானும் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறார், நான் என்னுடைய தோல்வி அடைந்தேன், எனக்கு உண்மை உங்கள் மேலே அசூயை இருந்தது அது விலகித்து ஞானம் பிறந்தது பகவானே அப்படிங்கிறதுனால இதுக்காக என்னுடைய புத்திரியான ஜெயந்தியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பகவானும் அதை ஏத்துண்டு அந்த மனைவியை ஏத்துண்டு 100 புத்திரன்மாருக்கு ஜென்மம் கொடுக்கிறார். சதம் தனூஜான் சதம் 100 பிள்ளைகளுக்கு ஜென்மம் கொடுக்கிறார். ஏஷாம் க்ஷிதீஷோ பரதோக்ர ஜென்மா அந்த 100 குழந்தைகளில் மூத்தவராக்கம் ஏஷாம் க்ஷிதீஷோ மூத்தவனான பரதன் அப்படிங்கிறவர் அந்த ராஜ்யத்தை ஆண்டார். நவாபவன் யோகிவரானவான்யே த்வபாலயன் பாரத வர்ஷகண்டான் சைகாத்வசீதிஸ்தவ சேஷபுத்ராஹ தபோபலாத் பூசுரபூயமீயுஹு. அந்த ரிஷபயோகியோட 9 குழந்தைகள் என்னானார்,
நவாபவம் யோகிவரா நவான்யே, ஒன்பது குழந்தைகள் யோகீஸ்வரன்மாரானா. த்வபாலயன் பாரத வருஷ கண்டான், ஒன்பது பேர் வந்து பாரத வருஷத்துல ஒன்பது கண்டங்களை அழகா பரிபாலித்து வந்தார்கள். பாலயன் பாக்கி த்வஷீதிஸ்தவ சேஷ புத்திராஹ, எண்பத்தி ஒன்று பேர் தபோபலத்தினால பூசுர பூயமீயுஹு, பூமியில சுரன்மாராய் தீர்ந்தார்கள். அப்படின்னு பகவானுடைய அந்த நூறு புத்திரன்மாரையும் அவாவாளுக்கு உகந்த தொழிலை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் பகவான் ரிஷபயோகி. அதுக்கப்புறம் என்னாச்சு? உக்த்வா சுதேப்யோத முனீந்திர மத்யே விரக்தி பக்த்யன்வித முக்தி மார்க்கம் ஸ்வயம் கதப்பாரமஹம்ஸ்ய விருத்திம் அதா ஜடோன்மத்த பிசாச்சரியாம். அதுக்கப்புறம் முனீந்திரன்மாரோடைய நடுவில் தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய புத்திரன்மார்களுக்கு விரக்தியையும் பக்தியையும் முக்தியும் எல்லாம் உபதேசித்தார். விரக்தி பக்தியன்வித முக்தி மார்க்கம், தன்னுடைய சுதன் எல்லாருக்கும் இது என்ன வாக்கும் விரக்தி, என்ன வாக்கும் பக்தி, என்ன வாக்கும் முக்தி அப்படிங்கிறது அந்த மார்க்கத்தை உபதேசம் பண்ணினார். மேலும் ஸ்வயம் கத பாரமஹம்ஸ்ய விருத்தின், பாரமஹம்ச விருத்தினால அடைஞ்சவா அவள் வந்து ஜடன் பிராத்தன் பிசாச்சோடைய அந்த சரியகளெல்லாம் அனுஷ்டித்தாராம் பகவான். அதாவது இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணி தன்னுடைய அவதாரம் உடைய நோக்கம் பூர்த்தியானதும் பகவான் என்ன பண்ணுறார், பரமஹம்ச விருத்தி அப்படிங்கிறது ஜட்டோன்மத்த பிசாச்சரியாம், ஒரு ஜட்டனாக எப்படி இருக்கும், ஒரு ஜட்டம் எப்படி இருக்குமோ, இல்லைன்னா பிராத்தன்னா மத்தன்னா ஒரு தலைக்கு நிஜமாக யோசிக்க முடியாத ஒரு நிலைமை. மேலும் பிசாச்சரியாம், பிசாச்சோட வேலைகளெல்லாம் இவர் வந்து பண்ணிட்டு நடந்தாராம் ரிஷபயோகிர். பகவான் வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்கார். பராத்ம பூதோபி பரோபதேசம் குர்வன் பவான் சர்வ நிரஸ்யமான விகாரஹீனோ விசார கிருத்னாம் மஹீம் அஹீனாத்மரசாபிலீன. பரமாத்மஸ்வரூபனா ஜகத்துக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்படிதான் வாழணும், இல்லைன்னா இதனுடைய ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஜனங்களுக்கு போத்தியப்படுத்தணும், ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ற நோக்கத்தோடு வந்ததும் பகவான் இப்படியெல்லாம் பண்ணுறதுனால ஜடோன்மத்த பிசாச்சரியாம் அந்த சரியைகளெல்லாம் பண்ணுறதுனால எல்லாரும் பகவானை நிந்திக்கப்பட்டார், அந்த ரிஷபயோகியே நிந்திக்கப்பட்டார். மற்றவாள் பரோபதேசம், மற்றவாளுக்கு உபதேசம், புறத்தியாருக்கு உபதேசம் பண்ணிருந்தால என்ன ஞானம், என்ன பிரயோஜனம்? அப்படிதானே கலியுகமும் இருக்குது. நம்மளுக்கு யாராவது நல்லது எடுத்து உரைத்தார்னா கோபம் வந்து விடுறது, ஏன் எனக்கு தெரியாதோ அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் இருக்கிறதுனால கோபம் தான் வருது. உபதேசம் பண்ணுற அது தாழ்மையோடு வாங்கிக்கணுமே தவிர நிந்திக்கப்படாதே. ஆனால் ரிஷபயோகியை எல்லாரும் நிந்தித்தார். விகாரஹீனோ விசார கிருத்னாம், மற்றவாளுக்கெல்லாம் ஞான உபதேசம் கொடுத்துண்டு பூமியோடைய எல்லா பாகத்திலையும் மஹீன் அஹீனாத்மரசாபிலீனஹ அந்த ரிஷபயோகி சஞ்சரித்தார். எல்லாருக்கும் ஞான உபதேசம் கொடுத்துண்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு வாங்குறவாலாம் வாங்கிப்பா, வாங்காத்தவாலாம் ஏதோ ஒரு புத்திஹீனம் இருக்கக்கூடியவர் நடக்கிறார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தா. அப்படி இந்த எல்லா ஜகத்தில் இருக்க பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்துலேயும் அந்த ரிஷபயோகீஸ்வரர் வந்து
எல்லா அங்கேயும் உபதேசம் பண்ணிட்டு நடந்தார். சயுவிரதம் கோமிருககாகச்சரியா சிரம் சரண்ணாப்ய பரம் ஸ்வரூபம் தவாஹ்ருதாங்க குடகாச்சலேப்பம் தாபான் மமாபா குருவாத்தநாத. சயுவிரதம் அனுஷ்டித்துண்டு ஒரே ஒரு இடத்துல சயித்துண்டு கோமிருகம் நான் பசு மிருகம் பட்சிகளை மாதிரி கிடைக்கிறத போஜனம் பண்ணிண்டு, அல்லாமல் இது வேணும் மூணு நேரம் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் இல்லாமல் கோமிருக காக்கச்சரியா பசுக்கள் மிருகம் காகங்கள் என்ன என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிண்டு அவளுக்கெல்லாம் கிடைத்தா சாப்பிடுவா இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு போஜனம் பண்ணிண்டு ஒரு அவதூதனா தேசபேதம் எதுவுமே பார்க்காமல் இந்த தேசத்துக்கு போகக்கூடாது அந்த தேசத்துக்கு போகக்கூடாது அப்படின்னதும் பார்க்காமல் எல்லா இடத்துக்கும் சஞ்சரித்துண்டு அவசானம் பிரம்மஸ்வரூபத்தை பிராபித்தார். அது எப்படின்னா தவாஹிருதாங்க குடகாச்சலேத்வம் குடகு மலையில் போய் ஒரு நாள் ஒரு பெரிய காட்டு தீயில தன்னுடைய சரீரத்தை வடிந்தார் அப்படின்னு சொல்லி தாபான் மமாபா குருவாதநாத. குருவாயூரப்பா வாதநாதா என்னுடைய துக்கங்களை என்னுடைய தாபங்களை நீங்கள்தான் ஒரு சமணம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த ரிஷப யோகீஸ்வரர் சரித்திரம் சமர்ப்பிக்கிறார் குருவாயூரப்பன்ட்ட. நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.